உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். செயல்படுவதிலே ஒரு மாராத்தான் அமைச்சராக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய மாஸ் அவர்கள். நான் மட்டுமல்ல, எல்லாராலும் அவரை மாசு மாசு என்று அழைப்பதை விட மாராத்தான் மாராத்தான் சுப்பிரமணியம் என்றுதான் அதிகம் இப்போது அழைக்க தொடங்கி இருக்கிறார்கள். அவருடைய அப்பா பேரு மாணிக்கம், அதனால அவருக்கு மா சுப்பிரமணியம். அந்த மா சுப்பிரமணியம் என்று அழைக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் அவர் இப்பெல்லாம் மாராத்தான் சுப்பிரமணியம் என்றுதான் இப்பொழுது அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அதுவும் பொருத்தமாக இப்போ அமைஞ்சிருக்கு. எந்த விழாவை நடத்தினாலும், அது கட்சி நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இது போன்ற பொதுவாக இருக்கக்கூடிய மக்கள் பங்கேற்கக்கூடிய விழாவாக இருந்தாலும், அதில் தனக்கென்று ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய ஒருவர் நம்முடைய மாஸ் அவர்கள். அவர் நிகழ்ச்சியை பார்த்து யாரும் காப்பி அடிக்க முடியாது. அந்த அளவிற்கு ஒரு சிறப்போடு எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை நடத்துவார். அது மட்டும் இல்லை, அவரை போல யாரும் ஓட முடியாது. அது நானாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய பொன்முடியாக இருந்தாலும் சரி, சேகர் பாபா இருந்தாலும் சரி, மனோஜ் தம்பிராஜாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், ஏன் எம்பி தயாநிதி மாறனாக இருந்தாலும், இந்த மாதிரி ஓடுங்கன்னா சொன்னாவே வேர்த்துறோம் எங்களுக்கு. ஆக அந்த அளவிற்கு நம்முடைய மாஸ் அவர்கள், அவர் உள்ளூரில் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் மட்டும் இல்லை, உலகெங்கும் போய் பல நாடுகளில் போய் ஓடி இருக்காரு. அந்த பெருமையும் அவருக்கு உண்டு. ஆட்டநாயகனை கேள்விப்பட்டிருக்கிறோம், இவர் ஓட்டநாயகன். இவர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற மாநகராட்சி தேர்தலில், அதாவது 96 நடைபெற்ற மாநகராட்சி தேர்தலில் நான் மேயராக நின்று வெற்றி பெற்று அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பணியாற்றினேன். அதற்கு பிறகு 2001 ஆண்டும் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று மேயராக பொறுப்பேற்று பணியாற்றினேன். அதற்கு பிறகு 2006 ஆண்டு நடைபெற்ற மாநகராட்சி தேர்தலில் நம்முடைய மாஸ் அவர்கள் அதில் வெற்றி பெற்று மேயராக பொறுப்பேற்று அவர் பணியாற்றினார். நான் மேயராக இருந்தப்போ எந்த அளவிற்கு பாராட்டை பெற்றேனோ, அதுவும் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நம்முடைய முத்தமிழக தலைவர் கலைஞரிடத்தில் எந்த அளவிற்கு பாராட்டுகளை நான் பெற்றேனோ, இன்னும் கூட சொல்ல போனால் அதை விட அதிகமான அளவிற்கு பாராட்டை பெற்றிருக்கக்கூடியவர் நம்முடைய மாஸ் அவர்கள். தலைவர் கலைஞரிடத்தில் நல்ல பேர் வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் நம்முடைய மாஸ் அவர்கள் ஒரு சிறப்பான பேரை நம்முடைய கலைஞரிடத்திலும் பெற்றவர். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்கிற அந்த பெரும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு மிக சுறுசுறுப்பாக அவர் பணியாற்றி கொண்டிருப்பதை இந்த நாடு நன்றாக உணர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக நாம் ஆட்சிக்கு வந்தப்போ எப்படிப்பட்ட நிலையில் பொறுப்பேற்ற என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு கொடிய நோய், கொரோனா என்கிற ஒரு கொடிய நோய், அந்த நோயிலே சிக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் உலகமே சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் தான் தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து நாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தோம். ஆக அந்த கொரோனாவை எப்படி கட்டுப்படுத்தணும் என்பது உங்களுக்கு தெரியும். அதில் ஏதோ முதலமைச்சராக பொறுப்பேற்ற நான் மட்டும் இல்லை, அமைச்சர்களாக இருந்தவர்கள் மட்டும் இல்லை, இன்னும் கூட சொல்ல போனால் அமைச்சர்கள் எல்லாம் ஹெல்த் மினிஸ்டராக மாறினாங்க அன்னைக்கு. அதே மாதிரி அரசு அதிகாரிகள், அரசு அலுவலர்கள், மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், இன்று எல்லா
அதிகாரிகளும் அலுவலர்களும் பணியாளர்களும் அதில் ஒரு ஒற்றுமையாக இணைந்து